வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு தெய்வீகமான தற்சோதனை பயிற்சியில் நம்மையெல்லாம் இணைத்து நல்ல மாற்றங்களை நம் வாழ்க்கையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, உண்மையாலுமே வாழ்வு என்பது உயர்வு என்ற பொருளை கொண்டது. ஒவ்வொரு நாள் வாழ்விலும் நாம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். இந்த உயர்வு என்பதை நாம் சற்றே தவறாக புரிந்து கொண்டு பிறரை விட என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அது நிச்சயமாக இல்லை. பிறரை விட நாம் உயர்வது அல்ல வாழ்க்கை. நம்மை விட, நேற்று இருந்த நம்மை விட இன்று நாம் உயர்ந்திருக்கிறோமா? இதுதான் இங்க கேள்வி. அதுதான் உண்மையான வாழ்வு. அந்த விதத்துல கடந்த இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16வது நாள் நிகழ்வு, மொத்தம் தற்சோதனை ஆரம்பிச்சு ஒரு 20 நாள் ஆச்சு. இந்த 20 நாள்ல நாம ஒரு 1.5 மணி நேரம் தான் கலக்கிறோம். இதுல ஒரு 30 மணி நேரத்துல நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாற்றமாயிருக்கு பாருங்களேன். வடிவேல் இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அறிமுக பயிற்சியில இந்த அனுபவத்தை பெற்றிருப்போம், பயங்கர சேஞ்ச் இருக்கும். அது போல இந்த தற்சோதனை வகுப்புலையும் ஒரு பெரும் மாற்றம் வந்து நமக்குள்ள நிகழ்ந்திருக்கும். ஏன்னா அறிமுக பயிற்சியில ஒண்ணுமே தெரியாம இருந்த நமக்கு அத்தனை விஷயங்களை மகிழ்ச்சி கொடுத்தாங்க. அதே போல அந்த விஷயத்தையெல்லாம் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லா ஃபாலோ பண்ணியிருப்போம். இல்லைன்னா ஃபாலோ பண்றோங்கிற எண்ணமாவது நம்மகிட்ட இருந்திருக்கும். இல்லைன்னா நம் முன்னோர்கள் செய்த புண்ணியமாவது இருந்தங்காட்டித்தான் நம்ம இந்த நேரத்துல இதற்குள்ள இவ்வளவு இன்வால்மெண்ட்டா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கான்னா அது மிகப்பெரிய பெரிய விஷயம். அது இந்த நிகழ்வுல என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வாழ்க்கைய மகரிஷி அவங்க பயிற்சியை பண்ணாலும் முன்னாடி செயற்கை வாழ்வியலோட பண்ணோம். இப்ப ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் இயற்கை வாழ்வியலோட பண்றோம், அவ்வளவுதான். இப்ப அதுதான் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு வேற ஒண்ணுமே பெருசா கொடுக்கல. அப்ப இயற்கை வாழ்வியல் கூட ஒரு 5 அளவு முறை கடைபிடிச்சு பண்றப்ப நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரம்மாண்டம் வருது. இதெல்லாம் அடிப்படை பயிற்சியில செய்ய வேண்டிய விஷயம். அப்ப இதற்கு அடுத்து அகத்தாய்வுக்குள்ள போனா நம்ம கிட்ட எவ்வளவு மாற்றம் வரும் பாருங்களேன். நம்ம கனவுல கூட நினைச்சு பிடிக்க பார்க்க முடியாத அளவுக்கான மாற்றம் இந்த பயிற்சியில இருக்கு இருக்கு. இறைவனைவே உணர்வதற்கான பயிற்சியை வந்து மகரிஷி எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த துரியாதீத தவம்னு ஒரு தவம் இருக்கு. அந்த தவம் வந்துங்க, முற்காலத்துல துரியத்துல தான் இறைவனை அடைஞ்சாங்களாமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டப்படணும் ஆனா துரியத்துல உள்ள போய் அடையிறதுக்கு ரொம்ப நீண்ட ஆண்டுகள் பிராக்டிஸ் எடுக்கணும். இப்ப மகரிஷி அவங்க அதையுமே பார்த்து அந்த துரியாதீத உணர்வை பெறுவதற்காக ஒரு எளிமையான டெக்னிக் தான் நம்ம துரியாதீத தவம். அப்ப துரியம் செய்யறதுக்கே நமக்கு இவ்வளவு மேன்மை வருதுன்னா, துரியாதீதம் செஞ்சா எவ்வளவு மேன்மை வரும்னு பாருங்களேன். இறைவனோடு ஒன்றக்கூடிய தவம், அதான் நான் சொன்னேன். இந்த 3 தவம் இந்த அடிப்படையில வந்த மாற்றத்துக்கு இவ்வளவு மேன்மை இருக்குன்னா, இனி உங்களுக்கு இனி கொஞ்சம் ஆழமாக அடுத்த சில விஷயங்களை கொடுக்கணும். குறைந்த நாட்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதுல இன்னைக்கு நாம கொஞ்சம் குடும்ப அமைதி பற்றி நாம கொஞ்சம் சிந்திப்போம். இந்த குடும்பம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. இதுல இது வந்து நிறைய உலக நாடுகள்ல இந்த அமைப்பே இல்லை. அது ஏதோ லிவிங் டுகெதருங்கிற மாதிரி, கூட சேர்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறது, வேணா வாழ்றது இல்லாட்டி போறது அப்படிங்கிற மாதிரியான சூழல் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்தியாவில தான் முக்கியமாக இது இந்த அமைப்புக்கு, இன்னும் சில நாடுகள்ல இந்த குடும்ப அமைப்புக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நம்ம வாழ்க்கையுடைய நோக்கமே இறைவனை உணர்வது அடைவதுன்னு சொல்றோம்.
அப்ப அந்த இறையுணர்வை பெற வேணும்னா என்ன தடையா இருக்குன்னு பார்த்தோம்னா கர்ம வினைகள் நமக்கு வந்து தடையா இருக்கு. நாம இந்த உடல்லையோ அல்லது இதற்கு முன்னால் வேறு உடல்லையோ அந்த இந்த பாயிண்ட் வந்து முக்கியம். நாமளோ நம்ம முன்னோர்களோன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்றப்பவே அவங்க வேற யாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம கிட்ட வருது, அதுதான் தப்பு. முன்னோர்கள் உடல் தான் வேற, உயிர் நம்மளது தான். இதே உயிர் எங்க அம்மா அப்பாட்டு இருந்தப்ப அம்மா அப்பா, தாத்தா பாட்டு இருந்தப்ப தாத்தா பாட்டி, உயிர் ஒண்ணுதான், புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப நாம உயிர் தான். இப்ப நம்மளோட வாழ்க்கையில இந்த உடல் இல்லாம முன்னாடி உடல்ல நாம செய்த நன்மை தீமைகள் இது வந்து பாவப்பதிவுகளாக நம்ம கிட்ட இருக்கு. இந்த பாவப்பதிவுகளை கழித்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த பிறவி. இந்த உடலெடுத்த நோக்கமே உண்மை இன்பம் துய்க்கவேன்னு சொல்லுவாங்க. உடலெடுத்த நோக்கமே உண்மை இன்பம் துய்க்கவே. அப்போ இந்த வாழ்க்கை இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பது நம்முடைய வினைகள். நாம பிறக்கிறப்பவே இதை பத்தி சரியா எஜுகேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ஒரு கரு உருவாகிறப்பவே ஒரு அம்மா இந்த குழந்தை தன்னுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக வந்திருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த அம்மா குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு இவ்வளவு துன்பம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா சரியா இருக்கிறாங்க, இரண்டு ஒழுக்க பண்பாடு படி இருக்கிறாங்க, அப்பா இரண்டு ஒழுக்க பண்பாடு படி இருந்து ஒரு குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தை இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைபிடிக்கும், சீக்கிரமா இறையுணர்வு அடைஞ்சிடும். ஆனா இதையெல்லாம் நமக்கு யாருமே போதிக்கல, எதுக்கு வாழ்க்கைன்னே தெரியாமத்தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ இந்த தெய்வீக சக்தி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் பார்த்துச்சு. நாம பாவத்தை கழிச்சு இறைவனை உணர்றதுக்கு மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணுது, நம்ம கர்ம வினையை கழிப்பதற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்குது இந்த உலகத்துல. அதாவது இந்த பூமியில 850 கோடி பேர் இருக்காங்க, அதுல 425 கோடி பேர் பெண்கள், 425 கோடி பேர் ஆண்கள். அந்த 425 கோடி பேர்ல ஒரு நபரை நம்முடைய கருமையம் செலக்ட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கருமையத்தில் இருக்குது இல்லைங்களா கர்ம வினைகள், அந்த வினைகள் செலக்ட் பண்ணும். இதுல எந்த, ஏன்னா இந்த வினை கர்மா கருமையம் கருமையும் எல்லாமே லிங்க்ல தான் இருக்கும் பிரபஞ்ச சக்தியோட, அதுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா உள்ள இருக்கிறது பேரறிவான இறைவன் தான் உள்ள இருக்கிறான். அப்ப என்ன பண்ணும்னா அந்த கருமைய வந்து இதுக்கு என்ன கருமையம் வேணுமோ அந்த கருமையத்தை தேடி பிடிக்கும். அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பிடிச்சிடும். நீங்களே பாருங்களேன், நமக்கே கல்யாணம் ஆயிருக்கும், எவ்வளவு பேர் பக்கத்து வீட்லயே கல்யாணம் பண்ணோம், எங்கெங்கயோ போய் கல்யாணம் பண்ணியிருப்போம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்காக எவ்வளவோ சிரமப்பட்டிருப்போம். சிலர் 100 கிலோமீட்டரு 200 கிலோமீட்டரு முன்னூறு கிலோமீட்டரு 400 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, சிலர் நாடுகள் கூட தாண்டி போயிருப்பாங்க, வெளிநாட்டிலிருந்து பொண்ணு வெளிநாட்டிலிருந்து மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏன் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்குது, ஏன் நம்ம ஊரில் பொண்ணே இல்லையே, நம்ம நான் அடிக்கடி கேட்பேன், ஏப்பா 500 கிலோமீட்டர் தாண்டி போய் பொண்ணு கழட்டிட்டு வரீங்களே, நம்ம ஊரில் பொண்ணா இல்லை, ஏ இல்லை நம்ம பேர் சொன்னால் கொடுக்க மாட்டாங்களா என்னவோ அப்படி கூட நினைக்கலாம், நம்ம ஊரில் மாப்பிள்ளையே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஏன் அவ்வளவு தூரம் போய் தள்ளி கட்டணும்? அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணம் உங்களுடைய கர்ம வினை. அப்ப நமக்கு உள்ள இருக்கிற இறைவன் நம்முடைய கர்ம வினையை போக்குறதுக்கு யாரு வந்தா சரியா இருக்குமோ அந்த ஆளை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வரான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இறைவனா கொடுத்த ஒரு வரம் தான் அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற அத்தனை விஷயமும் இறைவனா கொடுத்ததுதான்.
அப்போ இறைவன் செலக்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனே வந்தது அப்படிங்கறது தான் சரி. அதான் மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அது சரியா தெரிஞ்சது. இப்ப ஆடியோ கிளியரா வருதான்னு சொல்லுங்களேன். வேற ஒரு சிலர் ஆடியோ நாட் கிளியர் போடுறாங்க. ஆடியோ கிளியரா கேக்குதாங்கப்பா? வாழ்க வளமுடன். ஓகே ஓகே சரி சரி போதும் போதும். அப்போ யாருங்க அது? செகண்ட் மேரேஜா? அதாவது ஒரு ஆளுகிட்ட அடி வாங்கினா இந்த கர்மா கழியாது, ரெண்டு பேர் அடிச்சாதான் இந்த கர்மா கழியுனாத்தான் ரெண்டு கல்யாணம், வேற ஒண்ணும் இல்லை. இருதாரம் கட்டிட்டு மகரிஷி ஒரு கவி எழுதியிருக்காங்க, 10 கவி எழுதியிருக்காங்க. அதை படிச்சா யாருமே அவங்களோட எந்த பிறவிலையும் இருதாரம் கட்ட மாட்டாங்க, அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. சரி, அப்போ நீங்க கேள்வியெல்லாம் நடுவில் கேட்காதீங்க, நான் சப்ஜெக்ட் முடிச்சிடுறேன், சப்ஜெக்ட் முடிச்சிடுறேன். டிலேடு மேரேஜ்னா அந்த அளவுக்கு கர்மா நிக்குதுன்னு அர்த்தம். அந்த கர்மாவெல்லாம் கழிச்சாதான் அந்த கல்யாணம்ங்கிறது ஒரு புண்ணியமான விஷயம். ஏன்னா ஊரெல்லாம் சேர்ந்து நம்ம கர்மாவை கழிக்கிறது சரியா இல்லை ஒரு 4 பேர் கழிச்சுக்கிறது சரியான்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் கழிச்சுக்கிறத சரி. நீங்க கல்யாணம் பண்ணாம சுத்தணும்னா ஊர்ல இருக்கிறவங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் உங்க கர்மாவை கழிப்பாங்க. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கங்க பண்ணிக்கங்கன்னு சொல்றது. 4 வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் 4 சுகத்துக்குள்ள நடந்தா நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இன்பமோ துன்பமோ அந்த 4 பேருக்குள்ள பண்ணிக்கணும். அப்போ அந்த இறைவன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சுப்போம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நபருமே உங்களுடைய கர்மாவனுடைய பர்மிஷன் இல்லாம உங்ககிட்ட வரவே முடியாது, உறவுகளா மாறவே முடியாது. எல்லாம் வல்ல இறைவனே இப்படி மாறி நிற்கிறான். அதுல மிகப்பெரிய உறவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை துணை. அந்த பேரை எப்படி கொடுத்தாங்கன்னே தெரியல, வேற யாருக்குமே அந்த பேரை வந்து கொடுக்கல. நம்ம வாழ்க்கைக்கு துணை யாருன்னா இந்த ஆத்மா தான். அதனாலதான் அந்த 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 உறவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. இந்த இந்த பிரபஞ்சத்துல இந்த பிறவியில இந்த வாழ்க்கைய பரிபூர்ணப்படுத்துறதுக்கு இறைவனா எடுத்த ஒரு உருன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த உரு தான். அப்ப அவங்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நம்ம இறையுணர்வு பக்கம் தூக்கிட்டு போறதுக்கு தான் கல்யாணமே நடந்தது. அதனாலதான் அந்த சப்தபதி மந்திரத்துல ஒரு மந்திரம் கூட சொல்லுவாங்க, என்னுடைய வினைப்பதிவை கழிப்பதற்காக இந்த திருமணம் நடக்கிறது, அதில் இருக்கிற நன்மை தீமைகளுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இன்ப துன்பத்தை நீ கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிதான் கல்யாணமே பண்ணுவாங்க. இது தமிழ்ல சொல்லியிருந்தா நிறைய பேர் தாலி கட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவேன். தெளிவா தமிழ்ல சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க அப்பவே எந்திரிச்சு ஓடிடுவான், இது இதை கட்டிட்டு போய் கர்மாவை கழிக்கிறதா அப்படின்னு. அதனால நம்மளுக்கு இதையெல்லாம் சொன்னோம்னா கல்யாணம் வேற பண்ண மாட்டோம். அதனால இதை விட்டுட்டாங்க. ஆனா அதுதான் நோக்கம், அதுதான் நம்ம கிட்ட வினை எப்படி இருக்கோ அப்படித்தான் ஆள் வந்து அமையும். அந்த ஆள்கிட்ட வேலை இல்லை, நம்ம வினை கிட்ட தான் வேலை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி ஒரு நபரை திருமணம் பண்ணிட்டு வர்றோம், யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன நமக்குள்ள பிரச்சனை? கல்யாணம் பண்ணப்ப எவ்வளவு சந்தோஷமா பண்ணோம், உளுந்து உளுந்து பொண்ணை பார்த்து அடிச்சு பிடிச்சு மண்டபம் புக் பண்ணி அத்தனை செலவு பண்ணி இத்தனை எப்படி கல்யாணம் பண்ணி ஊரெல்லாம் அழைச்சி எல்லாம் பண்ணது எதுக்குன்னா சந்தோஷமா இருக்கு. ஆனா 1 மாசம் அப்படி இருப்போம், இந்த புது காரு புது பைக் வாங்கின மாதிரி புது பொண்டாட்டி புது புருஷன் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் காரையும் பைக்கையுமே அப்படித்தான் பண்றோம், புருஷன் பொண்டாட்டி அப்படித்தான் ஆயிருக்கு. ஏன்னா ஒண்ணு கிடைக்காத வரைக்கும் இருக்கிற அதுல இருக்கக்கூடிய ஒரு மோகம், கிடைச்சதுன்னா துச்சமா நினைக்கிறோம், அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் லேட்டா கல்யாணம் நடக்கிறது எதுக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் வேல்யூ புரிஞ்சுக்கல, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா தான் அதனோட வேல்யூ புரியும், அதுக்கப்புறம் அதை நல்லா பாத்துக்குவோம். ஈஸியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா துச்சமா தானே நினைப்போம். அதனாலதான் இறைவன் சில இடத்துல கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைப்பான். இந்த கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு அவங்க சொன்னதுக்கு காரணமும் அதுதான். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இணைஞ்சிருக்கிறோம், அந்த வேல்யூவை அடுத்த நாளே மறந்துடுறமே, அடுத்த நாளே மறந்துடுறமே. சரி, எதுக்கு கல்யாணம்னா கர்மாவை கழிக்கிறதுக்கு. சரி, இப்ப 2 பேருக்குள்ள ஒரு புரிதலுக்கு கொண்டு வருவோம். இப்போ நான் அடிக்கடி சொல்ற கதை,
நீங்க கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, இது உங்க புரிதலுக்காக மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் நடக்குது. அந்த ஹஸ்பண்ட் வந்து 4 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய குடும்ப வழக்கம் உள்ளவர், நல்லா ஷார்ப்பாக கேளு, 4 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய குடும்ப வழக்கம் உள்ளவர். அதே அது ஏன்னா 4 மணிக்கு நம்ம நம்ம மாதிரி வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேமிலி மாதிரி வச்சுக்கோங்க, காலையில் எந்திரிக்கிறோம், 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், எல்லாரும் பயிற்சி பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நல்லா இருக்கிறோம், நைட்டு 9 மணி 10 மணி ஏன்னா தூங்கிறோம், இப்படி ஒரு சிஸ்டம் வாழ்க்கையே அப்படி சிஸ்டம். உங்கள் குழந்தைய அப்படி வளர்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பையனையோ பொண்ணையோ அப்படி வளர்த்திட்டீங்க, அது அதிலேயே பழகிடுச்சு, அது அந்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஏதாவது ஒரு மளிகை கடைக்கு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 11 மணிக்கு தான் வருவார் கடை சாத்திட்டு, வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு 12 ஆயிரும், அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு 12 மணி 1 மணிக்கு படுப்பாங்க. 1 மணிக்கு படுத்ததுன்னா எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, 7 மணி 8 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, ஒரு 8 மணிக்கு எந்திரிக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பழக்கமே அதுதான், அந்த பொண்ணு அப்படி பழகிடுச்சு. அவங்க அப்பா கூட நேரத்தில் எந்திரிச்சு கடைக்கு போயிடுவாரு, எதாவது பண்ணுவார், அந்த பொண்ணு 8 மணிக்கு எந்திரிக்கும், குளிச்சு ரெடி ஆகி 9 மணிக்கு ஸ்கூல் போகணும், அப்படி மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு வந்து 4 மணிங்கிறது வாழ்க்கை பழக்கம், இது இவரா விரும்பினாரன்னா இல்ல, இந்த சமுதாயம் அவன் குடும்பம் அவருக்கு அமைச்சு கொடுத்தது. இந்த பொண்ணுக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம், அது அந்த பொண்ணு விரும்பல, அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் சிஸ்டம் அப்படி ஆகி போச்சு. ஓகே, இப்ப 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, சேம் ஸ்டோரியா? சரி, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்ப இவரு சொல்றாரு 4 மணிக்கு இவர் எந்திரிச்சிட்டாரு, அந்த பொண்ணு 8 மணி வரைக்கும் தூங்குது. இப்ப அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு யோசிச்சு பாருங்க, ஆடா பாவிகளா, இத்தனை நேரம் தூங்குறையே ஒரு பொம்பளை வீட்டுல, வீடு விளங்குமா? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லும் பாருங்க, அது அதை விடா கூத்தா இருக்கும், டேய் நடுராத்திரியில எந்திரிச்சு என்னடா பண்றீங்க குடும்பத்தோட, தசு புசுன்னு உசுறு எடுக்கிறதுக்கு, அப்படி சொல்லும் அந்த பொண்ணு. சொல்லுமா சொல்லாதா? ஏன்னா அந்த பொண்ணு 8 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம், அப்ப நீங்க 4 மணிக்கு நடுராத்திரி எழுப்பிடுறீங்க, அந்த பொண்ணை சத்தம் போட்டு வேற கிடக்குறீங்க, கபாலபதி பண்றேன் காயகல்பம் பண்றேன்னு, கடுப்பாயிராது. சரி, இப்ப உங்ககிட்ட என்ன கேள்வினா, இப்ப யாரு மேல தப்பு இருக்கு? அந்த யார் சொல்றது தப்பு, அந்த ஆண் சொல்றது தப்பா, பெண் சொல்றது தப்பா, இல்லாட்டி எது சரி? 4 மணிக்கு எந்திரிக்க சரியா, 8 மணிக்கு எந்திரிக்க சரியா? எல்லாம் ஒரு சேட் பண்ணுங்க பார்ப்போம், எல்லாம் ப்ரெசன்ட்ல இருக்கீங்களான்னு பார்ப்போம். 4, 6, 8 எது சரின்னு சொல்லுங்க. 4 பா, எல்லாம் சரியா, எந்திரிக்காமே விட்டா ரொம்ப சரிங்கிறீங்களா? 2 சரி, வெரி குட். சரி சரி, 4 o'clock தான் மேக்சிமம் வந்திருக்க மாட்டிருக்கேன். ஓகே, 2 தவறில்லை, அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் பா. போத் கரெக்ட் வந்திருக்கு, சூப்பர், பரவாயில்ல. ஆனா 4 தான் மேக்சிமம் வந்திருக்கு. ஓகே ஓகே, சரி போதும். இப்போ மேக்சிமம் 2 கரெக்டுன்னு சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் அதுவும் பரவாயில்ல. ஆனா 4 மணிங்கிறது மேக்சிமம் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு இங்க ஒரு புரிதல் வரணும். இந்த 4 பேசி சரி பண்ணிக்கலாம்னு, பேசி சரி பண்ணிக்குவோம். சரி, பேசுனா சரி பண்ண முடியும், சரியா பேசணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க இப்ப சரி பண்ணிக்கிறது சரி பண்ணாதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி, இப்ப கவனம் வந்துட்டோம், என்ன கவனம் வரணும்னா, இப்ப எது தப்புங்கிறது நமக்கு வந்து கவனம் வரணும். இப்ப இதுல எது தப்பு நல்லா யோசிச்சு பாருங்க, எதுவுமே சரியில்லை, தப்பு இல்லை. அதாவது அந்த பையனுக்கு அது சிஸ்டம், 4 மணிக்கு எந்திரிக்கிறார், ஓகே. அந்த பொண்ணுக்கு அது சிஸ்டம், 8 மணிக்கு எந்திரிக்குது, அது ஓகே. அப்ப இவங்க சிஸ்டத்துப்படி அவங்க எந்திரிக்காங்க, அவங்க சிஸ்டத்துப்படி அவங்க எந்திரிக்காங்க. இதுல ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கிறது அந்த ஆணுக்கு எப்படி சரியோ, அந்த பெண்ணுக்கு 8 மணிக்கு எந்திரிப்பது 100% சரி. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நாம நினைக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு 100% சரியோ, அதே போல அவர்கள் நினைப்பதும் 100% அவங்களுக்கு சரி 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 சரி.
இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, உங்க மாமியார் நினைப்பது உங்க மாமியாருக்கு 100% சரி, மாமனார் நினைக்கிறது மாமனாருக்கு 100% சரி, அதே போல உங்க குழந்தைகள் நினைப்பது உங்க குழந்தைக்கு 100% சரி, உங்ககிட்ட கடன் வாங்கினவர் நினைக்கிறது அவருக்கு 100% சரி, உங்க நாத்தனால் நினைக்கிறது அவங்களுக்கு 100% சரி, உங்க நண்பர்கள் நினைக்கிறது அவங்களுக்கு 100% சரி. இவ்வளவுதாங்க வாழ்க்கை, ஜஸ்ட் சிம்பிள், முடிஞ்சது அவ்வளவுதான் பிலாசபி. நீங்க நினைக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியோ அதே போல அவர்கள் நினைப்பது அந்த அளவுக்கு சரி. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இப்போ நாம மனவளக்கலை மன்றத்துக்கு வந்துட்டோம், இப்ப நம்ம என்ன சொல்றோம், மனவளக்கலை மன்றத்துக்கு எல்லாரும் வாங்க, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், வாங்க 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 வாங்கன்னு காலில் உழுகாத குறை தான், காலில் உழுகிற கூட சிலர் தயாரா இருக்கும். இந்த சென்னை சில்க்ஸ் ஆறுமுகம் ஐயா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் அப்படித்தான் அந்த கிராமம், அவரோட கிராமத்தை தத்தெடுத்து ஒரு பயிற்சி நடத்தினோம், அங்க ஒரு சின்ன இடம் தேவை இருந்தது, அது ஒருத்தங்க அந்த இடம் தேவைக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப எனக்கு மெய்சிறப்பா போச்சு, வாங்க நான் நேர்ல போய் அவர் காலில் கூட விழுகிறதுக்கு தயாரா இருக்கிறேன், அவர் நினைச்சா தூசு மாதிரி அந்த இடத்த விலைக்கு வாங்கிடுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, மகரிஷிக்காக நான் காலில் கூட விழுந்து அந்த இடத்த நான் வாங்கி கொடுக்குறேன்னு டிக்ளேர் பண்ணாரு, அவர் அப்படி செய்யறவர் தான். அப்ப அது எவ்வளோ பெரிய உயர்வான விஷயம்னு பாருங்களேன். எனக்கு லிங்க் கட் ஆயிடுச்சு, நான் எதையோ சொல்ல வந்தேன், என்ன சொன்னேன்னு சேட் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லணும், யார் சொல்றீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ரோஹிணி அம்மா சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க போதும். இல்லங்க யா, நீங்க சொன்னது 100% சொன்னீங்க, அதாவது எந்த அவர் வந்து 4 மணிக்கு எந்திரிப்பாரு மனைவி அம்மா, அதுக்கு அடுத்து கால் உழுகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அதுதான் இவங்க செஞ்சதும் கரெக்ட் தான், அதாவது மத்தவங்க எல்லாரோட மத்தவங்க உறவுகள் எல்லாத்தையும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இதுதான் அந்த இதுல போய் இடம் வாங்கணும்னு சொன்னீங்க, இடமா? நான் இடத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். சரிங்க, சிவகாம சுந்தரி அம்மா அவர்கள், ஏதோ நல்ல ஃப்ளோ கிடைச்சது எனக்கு, அது நீங்க அவர் ஐயா போய் கால கூட அந்த இடத்துல போய் நான் விழுந்து, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த உதாரணம் சொன்னங்கறதான் கேள்வி. அதாங்க ஐயா, நம்ம மகரிஷியோட கருத்துக்களை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் காலில் போய் விழுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதுக்கு முன்னாடிமா? சரி சரி, தெரியலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, அது லிங்க் அப்படிதான் கட் ஆயிரும். சரி பாப்போம், லிங்க் வந்தா சொல்லுவோம். ஓகேங்க. செல்லம் தியாகராஜன் அம்மா அவர்கள், கடைசி வாய்ப்பு. செல்லம் தியாகராஜன் அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா வந்து மகரிஷி சொன்னதுதான், அந்த இடம் கால உழுவுறதுதான் எல்லாம் சொன்னீங்க நீங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, எந்த அந்த எழுந்திருக்கிற கதையை சொல்லுங்க, 4 மணிக்கு எந்திருப்பாங்க 8 மணிக்கு எந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் அறிவு திருக்கோயில் கட்டுற அந்த இடம், அதுக்கு முன்னாடி ரெண்டுக்கு நடுவுல, ரெண்டுக்கு நடுவுல எனக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, நான் ஏதோ ஒரு லிங்க்ல போனா சில நேரம் இதாயிரு கட்டாயிரு.
சரி சரி, நீங்க ஏதோ டிஃப்ரெண்டா போடுறீங்க, நானா நீங்க போடுற பாயிண்ட் எதுவுமே எனக்கு தெரியல, மைண்ட்ல வரல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, நேரம் கருதி நம்ம அடுத்துக்கு போயிடுவோம். ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நமக்குள்ள அந்த புரிதல் வரணுங்கிறது தான் அங்க முக்கியம். அப்போ நாம நினைக்கிறது எவ்வளவு சரியோ அது போல பிறர் நினைப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு 100% வந்து அது மிக மிக சரியாக இயற்கை அமைச்சிருக்கு. இதுல சரிங்கம்மா, சேட் பண்ண வேண்டாம், அதுக்குள்ள போன நம்ம கவனம் மாறிடும். எல்லாருமே வந்துங்க, எல்லா விஷயமுமே வந்து இயற்கை இறைவன் வந்து வெரி பர்ஃபெக்டா நடத்திட்டு இருக்காரு. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம நினைக்கிறது தான் சரின்னு நினைக்கிறோம், அடுத்தவங்க நினைக்கிறது வேணும்னே தவறா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்காக நான் சொல்றேன், வேணும்னா யாரும் தவறா நினைக்கல. இப்ப அவங்களோட சிஸ்டம் அப்படி இருக்கிறங்காட்டி நீங்க இப்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்களே, அந்த பொண்ணு நினைக்கிறது சரிதான் இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணீங்களே, என்ன காரணம்? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அது போல நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் அது வந்து சரியாத்தான் நடக்குது, ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்ப புரிதல்ல வந்து நம்ம நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிடுறோம், தப்பு பண்ணிடுறோம். அதான் பிரச்சனை. சரி, இப்ப ஒரே ஒரு புரிதல் உங்களுக்கு வந்தா போதும். இப்ப நீங்க வேற, உங்களுடைய ஹஸ்பண்ட் வேற, ரெண்டு பேரும் வேற வேற தானே? ரெண்டு பேரும் வேற வேற தான், கன்ஃபார்மா. வாயு வயிறு வேறதான். இப்போ அவர் எப்படி உருவாயிருக்காருன்னு பாருங்க, நாம் எப்படி உருவாயிருக்கோம்னு பாருங்க. நான் அடிக்கடி சொல்வேன், இப்போ ரெண்டு பேரை பக்கத்தால் உட்கார வச்சுட்டு என்ன ஸ்வீட் பிடிக்குன்னு ஒருத்தவங்க கேட்டா, ஒருத்தவங்க லட்டும்பாங்க, இவங்க ஜிலேபியுமா. என்ன குழம்பு பிடிக்கும்னா ஒருத்தவங்க பச்சை பயிரும்பாங்க, ஒருத்தவங்க தவிர பருப்புமா. என்ன ஜுவல் பிடிக்கும்னா ஒருத்தர் ரிங்கும்பாங்க, ஒருத்தர் நெக்லஸும்பாங்க. எந்த நடிகர் பிடிக்கும்னா ஒருத்தர் விஜயும்பாங்க, ஒருத்தர் அஜித்தும்பாங்க. என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டா ஒருத்தர் எல்லோம்பாங்க, ஒருத்தர் ரெட்டும்பாங்க. அப்ப இது பாருங்க, ஒரு ரெண்டு பேரை உட்கார வச்சுட்டு ஒரு 10 கேள்வி கேட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு மேட்ச் ஆகுறதே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையே வேறுபாடு வந்து 16 காரணங்கள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான புரிதல். 16 காரணம், அதாவது என்னுடைய கருவமைப்பு வேற, என்னுடைய வாழ்க்கை துணை கருவமைப்பு வேற. அவங்க இங்கிருந்தோ ஒரு லைன்ல வந்திருக்காங்க, நாம இங்கிருந்தோ ஒரு லைன்ல வந்திருக்கோம். கருமா டோட்டலா வேற, என்னுடைய வாழ்க்கை முறை வேற, அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற, நான் படித்த படிப்பு வேற, அவங்க படித்த படிப்பு வேற, என்னுடைய நண்பர்கள் வேற, அவங்களுடைய நண்பர்கள் வேற, என்னுடைய தேசம் அதாவது அந்த இடம் வாழக்கூடிய சூழல் அது வேற. இப்படி என்னுடைய பழக்க வழக்க ஒழுக்கங்கள், உணவு, ஆராய்ச்சி, சந்தர்ப்பம், தொழில், கலை, கல்வி, முயற்சி, சிந்தனை, இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா காலம், தேசம், ஒரு 16 காரணம் வந்து நம்மளை வடிவமைக்குது. அதுல ஒண்ணுதான் பழக்கத்துக்கு நான் உதாரணம் சொன்னேன் நான் உங்களுக்கு. அப்ப அந்த 16 காரணமும் சேர்ந்து என்னை இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கு. அதே போல அந்த கணவரையும் 16 காரணங்கள் சேர்ந்து அது வடிவமைச்சிருக்கு. அப்ப நாம நம்மளுக்கு எவ்வளவு சரியோ அது போல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு 100% சரிங்கிறது மட்டும் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா போதும், வாழ்க்கை அந்த மாதிரி சந்தோஷம் இருக்காது. இப்ப நம்ம தவறுன்னு பாக்குறது நமக்குத்தான் தவறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது நமக்குத்தான் தவறு, அவருக்கு அது தவறே கிடையாது, அவருக்கு அது 100% சரி. அப்ப இந்த கோணத்துல நம்ம பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப 6 நம்பர் பாத்துப்பீங்க, 6 நம்பர் போட்டுட்டு இந்த பக்கம் ஒருத்தர் நிக்க வச்சு அந்த பக்கம் ஒருத்தர் நிக்க வைங்களேன், இதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த பக்கம் நிக்கிறவர் என்ன நம்பர்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? 6 சொல்லுவாரு. அந்த பக்கம் நிக்கிறவர் என்ன சொல்லுவாரு? 9 சொல்லுவாரு. இப்ப இது எது தப்பு? எதுவுமே தப்பு கிடையாது. நம்ம பார்க்கிற விதம், பார்க்கிற இடம், பார்க்கிற சூழல்ல நீங்க இப்ப 6 தப்புன்னு சொல்லுவீங்க 9 இருக்கிறவங்க, அவர் 9 தப்புன்னு சொல்லுவார் 6 இருக்கிறவர். நீங்க அப்படியே நடந்து போய் அங்க நின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 100% தெரியாது. இவ்வளவுதானே, இதுக்கு பேர் எம்பத்தின்னு பேர். இது குடும்ப அமைதிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே பொருந்தும், வாழ்க்கைக்கே பொருந்தும். அப்ப நாம அவங்களோட நிலையில நின்னு பார்த்தோம்னா இங்க தப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, 100%ங்க. உண்மையை சொல்ல போனா அது கொலை பண்ணாலும் சரி, கொள்ளை அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது 100% சரி, எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்போ இந்த இடத்துல நாம எதுக்கு அந்த குடும்பத்துல வந்திருக்கிறோம்னா, நம்ம கர்ம வினைகளை கழிப்பதற்காக வந்திருக்கிறோம். அதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தான் உங்க வீட்டுக்காரரு, உங்க வீட்டுக்காரரோட அம்மா, அவங்க வந்து அதுல ரொம்ப பங்கு அதிகம் அவங்களுக்கு. மாமனாரு, மாமியாரு, நாத்தியா, கொழுந்தியா, குழந்தை, அத்தனை பேரும் உங்க கர்மாவை கழிப்பதற்காக இறைவன் எடுத்து வந்திருக்கிற உரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வேலை பார்ப்பாங்க. உங்க கர்மா நல்லா இருந்ததுன்னா அவங்க மகிழ்ச்சி கொடுப்பாங்க, நம்ம கர்மா மோசமா இருந்ததுன்னா அவங்க துக்கத்தை கொடுப்பாங்க. அப்ப துக்கத்தையே மகிழ்ச்சியோ கொடுப்பது அவங்க கையில இல்லை, அவங்க எல்லாம் வெறும் கருவி. அதாவது எய்தவன் ஒருவன் இருக்கு அம்பை நொய்வதியேன்னு இருக்கு, அது பழமொழி கேட்டுப்படி. ஒரு அம்பு வந்து உங்களை குத்திருச்சு, நீங்க அம்பை பிடிச்சா சத்தம் போடுவீங்க உனக்கெல்லாம் அறிவு இருக்குது அப்படின்னு. எய்தவனைத்தான் நான் பிடிக்கணும். அப்ப எல்லாரும் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய கர்ம வினைதான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அந்த விதத்துல யார் துன்பம் கொடுத்தாலும், குறிப்பா குடும்ப உறுப்பினர் துன்பம் கொடுத்தா என்னுடைய பாவ வினை வெளியே போகுதுன்னு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு. இந்த நாலு செவத்துக்குள்ள துன்பம் வாங்கி கர்ம வினை வெளியே போயிருச்சுன்னா ஈஸிங்க. இல்ல இதுல நீங்க கழிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வெளியே ரோட்ல வச்சு கர்மாவை கழிச்சு விடுவாங்க இயற்கை. அது கஷ்டம். பப்ளிக்ல நாலு பேருக்கு முன்னாடி நம்மளுடைய பாவ வினை எடுப்பாங்க. அதுக்கு தயாருன்னா சொல்லுங்க, வீட்டுல இருக்கிறவங்களும் கழிக்க வேண்டாம்னு வேணா சொல்லிடலாம். அப்போ இது எல்லாம் நம்ம நம்ம உறவுகளுக்குள்ள அது நடக்கிறப்ப நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அண்ணனோ தம்பியோ திட்டி போட்டாங்கன்னா அடுத்த நாள் சேர்ந்துக்குவீங்க, இதே வேற யாராவது திட்டினா சேர்ந்துக்குவீங்களா நீங்க? அப்ப அந்த உறவையும் கொடுத்து, உறவின் மூலம் நமக்கு ஒரு நன்மையும் செய்து, அந்த நன்மை செய்யறவங்க மூலயமா ஒரு திட்டம் கொடுத்து நம்ம கர்மாவை கழிக்கிறான்னா இறைவன் எவ்வளவு பெரிய அன்பு உடையான்னு பாருங்க. இப்ப நமக்கு நல்லது செய்யற ஒருத்தர் திட்டினாருன்னா ஏத்துக்குவோம், சரி நல்லதும் செய்யறாரு திட்டுறாரு ஓகே, இதே வேற யாராச்சும் திட்டம் ஏத்துக்குவீங்களா? அப்ப இவ்வளவு பிளான் பண்ணி இறைவன் அற்புதமா நம்ம குடும்ப அமைப்பை கொடுத்துருக்கிறான், நாம இது புரியாம எல்லாமே புரியாம தான் சுத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அன்பர்களே, உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அவங்கவுங்க விஷயத்துல அவங்கவுங்க சரியா இருக்காங்க. ரோஜாப்பூ எப்படி இருக்குன்னா ரோஜாப்பூ மாதிரி, மல்லிகைப்பூ எப்படி இருக்குன்னா மல்லிகைப்பூ மாதிரி, நீங்க எப்படி இருப்பீங்க உங்களை மாதிரி, அவர் எப்படி இருப்பார் அவர் மாதிரி. இதை போய் சரி பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணக்கூடாது, அதுதான் பிரச்சனை. இப்ப நாய்வால் எப்படி இருக்கும் தெரியல, பாத்திருக்கீங்களா? அப்படியே வளைஞ்சிட்டு நிற்கும். இதை போய் சரி பண்ண போனீங்கன்னா என்ன ஆகும், போய் நேரா இழுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், நேரா வரும் டபக்குன்னு வளைஞ்சிக்கும், நேரா வரும் டபக்குன்னு வளைஞ்சிக்கும். இது ஏன், இது நேச்சர், நேச்சராகவே அது வளைஞ்சுதான் இருக்கு. நீங்க போய் அதை சரி பண்றதுக்கு போறீங்க, அது இயற்கையாகவே அது சரியா தான் இருக்கு. இயற்கைக்கு அதுதான் சரி. அது வளைஞ்சிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும், நமக்கு தெரியாது. கொக்கு ஏன் வெள்ளையா இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், காக்கா ஏன் கருப்பா இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நமக்கு மேல வளர்ற முடி ஏன் கண்ணுக்கிட்ட வளரமானேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, முன்னாடி இருக்கிறவா ஏன் பின்னாடி வைக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இல்லாம இறைவன் எதையும் பண்ண மாட்டான். அப்போ ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்க ஏன் நாய் வேலை போய் நிமித்தருக்கு போறீங்க, நிமித்த முடியுமா நம்மால? சரி, உங்க கேள்விகளை அப்புறம் வச்சுக்குவோம். சொல்ற விஷயத்துல கவனத்துக்கு வாங்க. நீங்க இவ்வளவு நேரம் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்ற பாதி விஷயம் உங்களுக்கு கேட்டிருக்காரு. சரி, இன்னும் ரெண்டு நிமிஷம், நாலு மணிக்கு சாரி பாருங்க, உங்க கேள்விக்குள்ள நான் போயிட்டேன். முதல்ல நான் சேட்டை பார்க்க கூடாது, செய்யற வேலையில கவனம் இருக்கணும். சரி, அப்போ புரிதல் நிறைவு பண்ணிடுவோம். புரிஞ்சுக்கோங்க, உள்ளதை உள்ளவாறு அப்படியே ஏற்றுக்கோங்க. நாய் வால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். இப்ப நீங்க நாயை ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா, நாய் என்ன பண்ணுது, கொலைக்குது. இப்போ நீங்க வண்டியில், இந்த உதாரணம் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், வண்டியில போறீங்க, போறப்போ ஒரு சின்ன பச்சை குழந்தை உள்ள வந்துருச்சு, என்ன சொல்லுவீங்க? சின்ன குழந்தை ஓடி வந்துருச்சு உள்ள, உடனே வண்டி இறக்கி நிறுத்தி ஓங்கி ஒரு அப்பு கொடுத்து உனக்கெல்லாம் அறிவு இருக்குது அப்படியே திட்டு போறீங்க? அப்படி திட்டுவீங்களா? திட்டமாட்டீங்க. ஓகே, ஏன் திட்டமாட்டீங்க? மாற என்ன பண்ணுவீங்க, அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சி ஏந்தங்கோ எப்படி தங்க, ஏந்தங்க நடுவில் வந்த வீடு எங்க இருக்கு தங்க, அப்படித்தானே கேட்பீங்க? சரி, இதே நான் உள்ள வந்தா என்ன சொல்லுவீங்க?
யாரோ ஒரு மனுஷன் உள்ள வந்துட்டாருன்னு என்ன சொல்லுவீங்க? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, கண்ணை எங்க வச்சுட்டு பாத்துட்டு வர்ற, சொல்லிட்டு வந்துட்டியா சொல்றீங்கல்ல? அது ஏன் பத்து குழந்தை வந்தா சொல்ல மாட்டேங்கிறீங்க, இன்னொரு மனுஷன் வந்தா சொல்றீங்க? ஏன் பச்சை குழந்தை வந்தா சொல்றது இல்லைன்னா, உங்களுக்கு தெரியும் பச்சை குழந்தைன்னா இப்படித்தான் இருக்கும்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு பெரிய மனுஷன்னா அவன் வேணும்னே வந்து விழுகிறத நீங்க நினைச்சுக்கிறீங்க. நீங்க நினைச்சுக்கிறங்காட்டி அது சரியல்ல. நீங்க என்னைக்காவது போய் வண்டிக்குள்ள நேரடியா விழுந்துருவீங்களா? யாராவது வேணும்னே வந்து வண்டிக்குள்ள விழுவாங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சீங்க, வேணும்னே யாராச்சும் வந்து வண்டிக்குள்ள விழுவாங்களா? நாம போய் விழுவோமா வண்டிக்குள்ள? அப்ப என்ன நடந்திருக்கு? அவரும் தெரியாம தான் வந்திருக்காரு. ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கிற நம்ம, அவர் வேணும்னே வந்துட்டாருன்னு சொல்லுவோம். அதனாலதான் சண்டை போடுறோம். அப்ப ஒரு குழந்தையை பற்றி ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம். வெரி சிம்பிள், புரிதலே ஞானம், புரிதலே ஞானம். இப்ப நீங்க அந்த புரியாதங்காட்டிதான் அதை எதிர்த்து போராடுறதுக்கு முயற்சி பண்றோம். அப்ப எல்லாரும் அவங்கவுங்க நிலையில இருக்கிறது அப்படி இருக்கிறதுங்கிறது நேச்சர். இது இறைவன் கொடுத்த கிஃப்ட். அது ஏன் போய் நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்? முயற்சி பண்ணா தோல்வியைத்தான் தழுவணும், தோல்வியைத்தான் தழுவணும். இந்த உதாரணத்தை நல்லா உள்ள மனசுல வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாய் இருக்கு, ஒரு நாயை ஹேண்டில் பண்ணணும்னா அதை பத்தி அறிவு நம்ம கிட்ட வேணும், புரிதல். அதான் அந்த புரிதல். நாய்னா என்ன பண்ணும்? பிஸ்கட் போட்டீங்கன்னா வாலாட்டும், தலையை தடவி கொடுத்தீங்கன்னா வாலாட்டிட்டு வரும், கழுத்து கீழே தடவி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா குதிச்சுட்டு இருக்கும், இச்சு இச்சுன்னு சொல்லி அந்த இது சொடக்கு போட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். வாழை முடிச்சா என்ன பண்ணும்? கடிச்சு வச்சிடும். வாழை முடிச்சிங்கன்னா கடிச்சு வச்சிடும். ஆமா, அதாவது சிம்பிளா சொல்றேங்க, ஒரு நாய் கூட நம்ம வாழ்க்கையை இனிமையா நடத்தணும்னா கூட அதை பத்தின புரிதல், அதை பத்தின அறிவு வேணும். என்ன பண்ணா அது குலைக்கும், என்ன பண்ணா அது கடிக்கும்னு தெரியணும் நமக்கு. தெரியாம ஹேண்டில் பண்ணீங்கன்னா துன்பம் தான் வரும். அப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட நாம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது, இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தற்சோதனை. இன்னைக்கு தற்சோதனை என்னன்னா, உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் எழுதுங்க. வீட்டுக்காரரு, கணவன், மனைவி, குழந்தைகள், மாமனார், மாமியார், இவங்களுக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் பிடிக்கும், என்னென்னவெல்லாம் பிடிக்காது. இப்போ உங்களை பத்தி எழுதுனீங்கல்ல, அது எழுதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு வந்துரும் பாருங்க. உங்க வீட்டுக்காருக்கு இதெல்லாம் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? நைட்டு நான் வேலை விட்டுட்டு வர்றப்ப என் மனைவி வீட்டில் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னா இது அவருக்கு பிடிக்கும். அப்ப அதை செய்யுங்க. நீங்க எங்க சுத்தினாலும், எங்க இருந்தாலும், எங்க வேலைக்கு போனாலும், என்ன பண்ணாலும், நைட் என் வீட்டுக்காரர் 8 மணிக்கு வந்துருவாருப்பா, நான் 7:55 உள்ள இருந்தே ஆகணும்னு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு அன்னைக்கே 100% சக்சஸ் தான், அவ்வளவுதான். சூடா சாப்பிடுறது அவருக்கு பிடிக்கும்னா சூடா கொடுங்க. காலையில டீ குடிக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கும்னா டீயை கொடுங்க. உங்களைத்தான் குடிக்க வேண்டாம்னு சொன்னேன். அன்பா வாழ்த்தியே கொடுங்க. இவர் இந்த டீயை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல பானங்கள் குடிக்கணும்னு வாழ்த்தி கொடுத்தீங்கன்னா சரியாகுவார். அப்ப உங்க கணவர் தான் உங்களுடைய முதல் கடவுள், முதல் கடவுள். அதனாலதான் வாழ்த்துறப்ப வாழ்க்கை துணையை முதல்ல தூக்கி போட்டார். அதே மாதிரி உங்க உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இதுதாங்க அன்பு. அதாவது பிறருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து செய்யறதுக்கு பேர் தான் அன்பே. அன்புனா என்னன்னா கொடுப்பது. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் சுயநலம், சுயநலம், மொத்தமா சுயநலம். இவரை கல்யாணம் பண்ணிட்டா இவரு நல்லா இருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு தான் உண்மையான அன்பு, உண்மையான அன்பு. இந்த ரோஜா கூட்டம் படத்துல சசி டைரக்டர் சொல்லுவார், ராதிகா சொல்லுவாங்க, உண்மையான அன்புனா என்னன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும். ஜென்ஸ், இவரை கல்யாணம் பண்ணிட்டா இவரு நல்லா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறவங்க எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றோம், எவ்வளவு துன்பம் கொடுக்குறோம் அவங்களுக்கு, இதெல்லாம் சரியான்னு பாருங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். ஒரு செய்தி சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிடுறேன். இந்த சப்ஜெக்ட்ல அது சொல்லலைன்னா கஷ்டம். உங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க தான் வாழ்க்கை துணை, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அவங்கள மட்டும் மன வருத்தம் பண்ணிட்டோம்னா
அந்த தாப அலை அம்மா அப்பாவை எப்படி டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு மோட்சம் சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களோ, அதை விட 1000 மடங்கு வாழ்க்கை துணையினுடைய மனதை கஷ்டப்படுத்தினா நிச்சயமா நடக்கும். அம்மா அப்பாவது அவங்க உயிர்ல இருந்து நம்ம வந்தா நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து எங்கேயோ வளர்ந்து அத்தனையும் விட்டு போட்டு நமக்காக ஒரு பெண்ணும் ஆணா வந்து நிக்கிறப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு துன்பத்தை கொடுக்கறோம்னா இதை விட ஒரு நன்றி கெட்ட செயல் உலகத்திலேயே கிடையாதுன்னு ஒரு மகான் சொல்ற. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கிற காரணம் நம்ம கர்மான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க உன்ன சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அது நம்மளுடைய புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அவங்க அப்படி இருக்கிற காரணம் என்னுடைய கர்மா தான். அப்ப கர்மாவை கழிச்சுட்டு அவங்க மாறிடுவாங்க. அப்ப அவங்கள நல்லா வச்சுக்கணும். அவங்க ஒண்ணு நம்மளுக்கு அடிமை கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுங்காட்டி அவங்க என்ன நம்மளுக்கு அடிமையா யோசிங்க. உங்க பொண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு இடத்துல, ஆண்களுக்கு எல்லாம் நான் கேட்கறேன், உங்க பொண்ணு நாளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அவர் என்ன வேணா பண்ண ஒத்துக்குவீங்களா நீங்க? இல்ல உங்க பொண்ண உங்களை பார்க்க வேண்டான்னு தடுத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களான்னு சொல்லுங்க. எவ்வளவு அறியாமையில தப்பு பண்ற தெரியுமா? கொஞ்ச நெஞ்ச தப்பு கிடையாது. அவ்வளவு ஒரு மிருகம் கூட அப்படி பண்ணாது. தாயும் தாயும் பிரிக்கக்கூடிய வேலை. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா டான்ஸ் ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம கர்மாதான். சிலர் வீட்டுல அவங்க அம்மா வீட்லயே ரெகுலரா போய் குடியிருந்தாலும் டான்ஸ் ஆடுறது இல்லையே. டான்ஸ் ஆடுறது நம்ம கர்மாவாலேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அப்பா வீட்டுக்கு போனாலும் சொல்லக்கூடாது. அந்த பெண்ணு அவங்க அம்மா அப்பாவை விட யாருக்கு உரிமை இருக்கு? தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பெண்களும் நீங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் போய் அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் செஞ்சுட்டாலோ அவங்க அக்கா தங்கச்சிக்கு செஞ்சுட்டாலோ அப்படி மறுக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? கூட கூடையா பாவம் வரும். அவர் அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு இல்லாம அக்கா தங்கச்சிக்கு செய்யறதுக்கு இல்லாம பண்ணீங்கன்னா சத்தியமா இறையுணர்வு இந்த பிறவியில வராது. ஒரு ஆணுக்கு எங்க அந்த ஃபர்ஸ்ட் சந்தோஷம் எங்க இருக்குன்னா அவங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும், அவங்க அக்கா தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். ஆணுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி. இதுதான் உங்க ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது. நான் இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. அப்ப உங்களுடைய மாமியாரையும் மாமனாரையும் உங்களுடைய நாத்தனா குழந்தையா அவங்க வீட்டுக்காரருடைய சகோதர சகோதரிகளை நல்லா வச்சுக்காம நீங்க வந்து இறையுணருக்கு வாய்ப்பே கிடையாது. அதுல இருந்து அவரை பிரிச்சீங்கன்னா அதை விட பாவமும் கிடையாது. ஆண்களுக்கு அப்படித்தான், பெண்களுக்கு அப்படித்தான். இது இப்பவெல்லாம் கேசவெல்லாம் செஞ்சு போட்டுவீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்து அவங்களுக்கு கல்யாணமாய் ஒருத்தர் வருவான் பாத்தீங்களா, அவன் வெப்பான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த ஆப்பு. ஆமா நிச்சயமா நடக்கும். செயலுக்கு விளைவு நிச்சயம். கடவுளே இருந்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்தும். கடவுளானாலும் கட்டுப்படுத்தும். இப்ப செய்யறது எல்லாம் போய் ஒண்ணும் வராது. எல்லாம் வெயிட்டிங். விஜய் சொல்வார்ல, ஐ எம் வெயிட்டிங். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்ற காத்திருக்கும். 25 வருஷம் கழிச்சு அவன் குப்புன்னு பத்திக்கும் அந்த படத்துல. அந்த மாதிரிதான், எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனா வரவேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். அப்பதான் புலம்புவான், நான் என்ன பாவம் பண்ணனே தெரியலையே, இப்படி ஒரு பிரச்சனை வருதே சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களுடைய முதல் கடவுள். முதல் கடவுள் அந்த கடவுளை நல்லா வச்சுக்கோங்க. இறையுணர்வு தானா வரும். உங்க குழந்தைகள் அப்படித்தான், உங்களுடைய உறவினர்கள் அப்படித்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். இறைவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை எப்ப முடியும்னு தெரியாது. இந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கிடைக்காது நமக்கு. கொஞ்சம் நஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அது அவங்க தப்பில்லை, அது இயற்கையோட சூழல். அதனால எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நாம் பெற்றுக்கொண்டு இன்றிலிருந்து உங்க குடும்பத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க. சில தப்பெல்லாம் இருக்கும், நான் தான் சொல்லிட்டேனே. அது அவங்களோட நேச்சர். அது நாம யாரும் மாத்த முடியாது. அவங்களே நினைச்சாலும் மாத்த முடியாது. இப்ப நாமளே நினைக்கிற கோபப்பட வேண்டாம். உடனே நீங்க விட்டுறீங்களா? இவ்வளவு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளாலேயே முடியல. அப்ப அவங்களுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? சான்ஸே இல்லை. அப்ப அந்த அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. முழுசா ஏற்றுக்கொள்கிறேன், 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 எல்லாம் நன்மைக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களை நல்லா வாழ்த்துங்க. அவங்களுக்கு தேவையானது பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிக்காத 100% பண்றதுல இருந்து விடுங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நாளைக்கு நீங்க வர்றப்ப ஒரு புது குடும்ப அன்பர்களாக நீங்க வரணும் அப்படிங்கறத வேண்டி விரும்பி
இன்றைய நிகழ்வை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்.